தமிழ்நிரம் நேயர்களுக்கான வணக்கம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே சி பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசும் சார். வணக்கம். வணக்கம். என்னங்க சார், எடப்பாடி பழனிசாமி அந்த முடிவுல உறுதியா இருந்துட்டாருன்னா நானே அவரை தலைவரா ஏத்துக்கிறேன், எம்ஜிஆர் அம்மா வழியில் அவரும் ஒரு தலைவரா நிப்பாருன்னு சொன்னீங்க. ஆனா அந்த நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு சொன்னீங்க. உங்க நம்பிக்கை நடந்துருச்சு போலீங்களா சார்? ஆமா, அவர் நிச்சயமா உறுதியாக இருக்க மாட்டார். இப்ப நேற்று பாத்தீங்கன்னா அவர் செல்லூர் ராஜு எதுக்காக அந்த பேட்டி கொடுத்தாரு, அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நீங்கள் அறிவியுங்கள், மோடியை பிரதம அமைச்சராக அறிவியுங்கள்னு சொல்றாரு. அதிமுகங்கிறது தனி கட்சி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை அமைப்போ கிளை அமைப்போ அல்லது பாஜகவுக்கு கட்டுப்பட்ட கட்சியோ அல்ல. அதிமுக யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை முடிவு செய்ய வேண்டியது அதிமுக தொண்டர்கள். 40% வாக்குகளை கொண்ட கட்சி, 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட கட்சி. அப்ப நம்ம எதுக்காக பாஜக போய் அதை கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்ப அதிமுகவினுடைய வலிமையை அணு அணுவாக சிதைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இன்னொரு பிளவை உண்டாக்குவதுதான் பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் இருக்கிற செயல் திட்டம். இன்னொரு பிளவை அவர்கள் உண்டாக்கி ஒரு, நான் இதை வந்து இப்ப சொல்லல, பல காலமாக நான் 2018 நான் மட்டும்தான், அதாவது ஓபிஎஸ் பாஜக அடிமை, தினகரன் சசிகலா எல்லாம் பாஜக அடிமை, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நெடுஞ்சான் கிடையா கிடக்கிறார், நான் மட்டும்தான் 2018 பாஜகவை எதிர்த்து நிற்கணும், அதிமுகவின் தனித்தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்றேன். அப்பவே நான் இன்னொன்னு சொல்லிட்டே வந்தேன், அந்த ஜனதா கட்சின்னு ஒன்று இருந்தது, அத பல துண்டு துண்டா துண்டு துண்டா உடைச்சு அந்த இதுதான் பாஜகவுல எல்லா மாநிலங்களிலையும் செய்யறது. அந்த எல்லா கூறுகளையும் எல்லா துண்டையும் தனித்தனியா பாஜகவோட கூட்டணி போட்டுக்குவாங்க. அப்ப இவங்க பெரிய கட்சியா கொண்டு வருவாங்க. இப்பவும் பாஜகவுடைய செயல் திட்டம்ங்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்டிஏ தலைமையில், அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமையில ஒரு கூட்டணியை அமைத்து, இப்ப எடப்பாடி பழனிசாமி நினைக்கிற மாதிரி எல்லாம் அதிமுக தலைமையில கூட்டணிங்கிறதுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதிமுகவை ஒரு 10-11 சீட்டு, அது 12 சீட்டு இதுக்குள்ள கன்ஃபைன் பண்ணிட்டு அவங்க தலைமையில இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கணக்காக இருக்குது. இன்னும் சொல்ல போனா அமித்ஷா மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தங்களும் நிர்பந்தங்களும் தான் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது, இதை செய்யுங்கள் என்கிற உத்தரவு. அமித்ஷா சொன்னதே, இதற்கு முன்பு நீங்கள் சொல்லுகிற இடத்துல இருந்தீங்க, நாங்க கேட்கிற இடத்துல இருந்தோம், அதனால உங்களை நான் சென்னையில வந்து பார்த்தேன், இப்ப நாங்க சொல்றத நீங்க கேட்கணும், அதனாலதான் உங்களை டெல்லிக்கு வர சொல்லி இருக்கிறேன் என்பதை குறிப்பால் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள். அத அவர்கள் வந்து குறிப்பால் உணர்த்தி இருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும், சிறு சிறு துண்டுகளா பிரிச்சு பாஜக தலைமையில இப்ப இந்த கூட்டணியை அவர்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு அமைப்பாங்க. சட்டமன்றத்துக்கு வருகிற பொழுது அண்ணாமலை பாஜக ஆட்சி, அண்ணாமலை முதலமைச்சர் என்பதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறாங்க. இந்த ஆபத்தை இன்றைக்கு இல்ல, 2018 நான் உணர்ந்து முன்கூட்டியே நான் இவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தேன். அதையெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது மூத்தோர் சொல்லும் முழு நெல்லி கனியும், முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். அன்றைக்கு நான் சொன்னதுக்கு இவர்கள் எனக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா, கட்சியில இருந்து நீக்கினாங்க. அதற்கு அப்புறம் தொடர்ந்து பாஜகவை எதிர்த்து பேசினதுக்கு என் மேல வழக்கு போட்டு கைது பண்ணாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து இப்ப பாஜக இவர்களை சேர்த்து வச்சு செய்யறாங்க, அதற்குண்டான வினையை இன்றைக்கு இவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு ஆபத்து இருக்கிறதுன்னு நீங்க முன்னாடியே சொன்னதா சொல்றீங்க, இந்த ஆபத்தை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்கிறாரா? இல்ல, நிச்சயமா உணரலைன்னா அவங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக, சிபிஐ மூலமாக, வருமான வரித்துறை மூலமாக அவங்க உணர்த்துவாங்க. அண்ணாமலையே பேசும்பொழுது என்ன, நான் வந்து எடப்பாடி பழனிசாமிய நான் மிரட்டல, எச்சரிக்கை கொடுக்கறேன், ஜாகிரதையா இருங்க, இதத்தான் நான் 2018 உங்களை எச்சரிக்கை சொல்றேன் அப்படின்னு. அண்ணாமலையே என்ன சொல்றாரு, எங்களை பகைச்சுக்கிட்டீங்கன்னா டிவிஏசி உங்களுக்கு ரைடு வரும், சிவிசண்முகம் அமைச்சரா இருந்த போது என்ன செய்தார் அது பற்றி, நான் தோண்டுனா எப்படி தோண்டுவேன்னு எல்லாருக்கும் தெரியும், அது பற்றிய ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு. அப்ப இதெல்லாம் பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் தானே. அப்ப இதே தானே நேஷனல் லெவல்ல நடக்கும், இதே தானே எல்லா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்ட்டையும் நடக்கும். ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே புரியாம
எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவரா ஓபிஎஸ் இருக்கக்கூடாது, உதயகுமார் தான் இருக்கணும், அது ஒரு பிரச்சனை. அடுத்து அதிமுக கொடி சின்னத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். இது ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க விளையாட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அவரு. அவருக்கு புரியல, இதனோட சீரியஸ்னஸ் புரியல. நீங்க பாஜக இப்ப இன்றைய அதிமுக தேவை என்ன தெரியுமா? ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும். பாஜக இல்லாத கூட்டணியை நாம கட்டமைக்கணும். தொண்டர்கள் மூலமாக அந்த தலைமைக்கு ஒரு ஆதரவை தேடணும், அந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். லஞ்சம் ஊழல் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட அதிமுக தலைமையாக அதிமுக முன்னணி தலைவர்களை கொண்டு இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வேணா அவருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆசை இருந்தா முதலமைச்சர் பதவியை அவரே வச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும், இந்த இயக்கம் பலகீனப்பட்டு விடக் கூடாது என்கிற ஆதங்கமும் முனைப்பும் அதை பாதுகாக்கக்கூடிய செயலும் அவரிடத்துல இன்னும் ஆரம்பிக்கல. அதுதான் வேதனையா இருக்கு. அவர் விஷயத்தை டைவர்ட் பண்றாரு, மறக்க நினைக்கிறார், கடந்து போக நினைக்கிறார். ஆனால் தேர்தல் நிச்சயமா வரும், அவர் அதை சந்தித்து தான் ஆகணும். தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியில நிர்பந்தம் வரும், பல வழக்குகளை அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். அதிமுகவில் ஒரு ஏக்நாத் சிண்டேவை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த ஏக்நாத் சிண்டே வெளியே வருவார். யாரு சார், யாரு சார் அது? அது எல்லாத்துக்குமே தெரியுமேப்பா, எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல, அவரே எடப்பாடி பாழங்கணத்துல குதிக்க சொன்னா கூட நாங்க குதிப்போன்றாரு. நீங்க சொல்றவர் அவர் தான் நினைக்கிறேன். எப்பவுமே சொல்ற விஷயத்தை யோசிச்சு செய்யறவன் புத்திசாலி. அவன் வந்து என்றைக்கும் ஸ்டெடியா அவன் கருத்துல இருப்பான். சொன்ன கிணத்துல குதிக்க சொன்னா கூட குதிக்கிறேன்னு சொல்றான் பாரு, அவன் தான் டேஞ்சரானவன். அளவுக்கு மீறின பணிவானவர்கள் ஆபத்தானவர்கள். அது ஓபிஎஸ்க்கு பொருந்தும், எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தும், கிணத்துல குதிக்கிறேன்னு சொல்ற ஆளுக்கும் பொருந்தும். அந்த ஆள் ஓபிஎஸ் பிஜேபி ஒரு டீல் தனியா பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னாடி தைரியமா ஒரு முடிவு அறிவிக்கிறாங்க, ரெண்டு நாளுக்கு பிறகு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க. நடுவுல என்ன சார் நடந்திருக்கும்? இவங்க வேற ஒரு பிளான் போட்டு அது சக்சஸ் ஆகலையோ? இல்ல, வேற பிளான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அதாவது இவங்கனால 48 மணி நேரம் கூட தாக்கு பிடிச்சு நிக்க முடியல, அவ்வளவுதான். 48 இன்னைக்கு. அதனாலதான் நானும் உங்களை ஆதரிக்கிறோம், அதிமுக தொண்டர்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்க, தைரியமா நில்லுங்க. அப்படி நின்னுட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் தொண்டர்களால. நல்லா சொன்னோம். அவர் மறுபடியும் டேபிளுக்கு கீழேயே தேடிக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஒரு போராடி, இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா போராடி வளர்ந்து வந்தார். ஜெயலலிதா அம்மா பாத்தீங்கன்னா போராடி வளர்ந்து வந்தார். இவர் வந்து டேபிளுக்கு கீழே பார்த்து எழுந்து வந்தாரு. பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா பணிவு பன்னீர்செல்வமாவே காட்சி தரணும்னு நினைக்கிறேன். இந்த இதெல்லாம் நடக்காது. இப்ப தேவை வந்து துணிவான தலைமை, பாஜகவை எதிர்த்து நிற்கிற தலைமை, லஞ்ச ஊழல் இல்லாத தலைமை, எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாத தலைமை, கொள்கையில உறுதியாக இருக்கக்கூடிய தலைமை, எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா வழியில வந்த தலைமை, அனுபவமும் அறிவும் உள்ள தலைமை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பணபலம் நம்ம கிட்ட இருக்கு, அதை வச்சு நம்ம பாத்திரலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இது மாதிரி பணபலம் அகில இந்திய அளவுல பாஜக எவ்வளவு இருக்கிறது? 4 வருஷம் முதலமைச்சரா இருந்து இவர்கிட்ட ஏன்னா 9 வருஷம் இந்தியாவை ஆண்டவங்க கிட்ட எவ்வளவு இருக்கும்? இப்ப இதுல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தான் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் போல. இது அவருடைய சொந்த கருத்தா பேசியிருப்பாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் பேசியிருப்பாருங்களா? பழனிசாமி சொல்லித்தான் பேசியிருக்காரு. அதுல எல்லாம் நம்ம அது வேணா எடப்பாடி பழனிசாமி திரும்ப வந்து இல்ல இல்ல இது ஜெயக்குமார் சொந்த கருத்துன்னு காவு கொடுக்கறதுக்கு நினைக்கலாம். ஆனா பேசுனது வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி கட்சியினுடைய கருத்தாகத்தான் அவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை இதன் மூலமா கூட்டணியில இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சிருப்பாங்க, அது முடியாம போயிடுச்சோ? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இதுக்கு முன்னாடி அம்மா காலத்துல என்ன நடக்கும்? இங்க வருவாங்க பேசுறதுக்கு. இவர் முதல்ல அமித்ஷா கிட்ட பேசுறதுக்கு அங்க போனதே முதல் தவறு, அதே முதல் தவறு. அல்லது அப்பே சொல்லியிருக்கலாம்ல, தேர்தல் வரும்போது பேசிக்கலாங்க என்று சொல்லியிருக்கலாம்ல. அடுத்து அண்ணாமலையை இவ்வளவு பேச விட்டது, வளர விட்டது தப்பு. அடுத்து கட்சியில எதுக்கெடுத்தாலும் கட்சி விட்டு நீக்கின அந்த கட்சியை இவர் கட்சியை இவரே பலகீனப்படுத்திக்கிறார். முதல்ல உட்கட்சி பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அவங்க அவங்க கிட்ட பேசி இந்த ஆளுக்கு என்னங்க வேணும் எடப்பாடிக்கு, அந்த ஆள் சீஎம்மா இருக்கணும், அவ்வளவுதாங்க. வச்சுக்கோ,
அவங்க அவங்க கிட்ட பேசி இப்ப ஓபிஎஸ் இருக்கிறார் அண்ணே வாங்கினே நீங்க துணை முதல்வரா இருந்துக்காங்கண்ணே அப்படி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு இத பேசி அவங்கவுங்க பிரச்சனை என்னன்னு பேசி ஒரு தீர்வுக்கு வந்து வரணும். எதெடுத்தாலும் கட்சி விட்டு நீக்கிடுவேன், கட்சி என்னது, யார் இந்த நாட்டாம் படத்துல அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, ஊருக்குள்ள யாரு பேசக்கூடாது, ஊருக்குள்ள நுழைய கூடாது, இவங்களை தள்ளி வைக்கிறேன், இவ்வளவுதாங்க இவருக்கு தெரிஞ்சது. கட்சிய ஆட்சிக்கு கொண்டு வந்தால் எல்லோரும் இவரை தலைவராக ஏத்துக்கிட்டு போறாங்க. இல்ல சார், வழக்கமா எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலையும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையும் தேர்தல்னா அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. ஆனால் திடீர்னு செல்லூர் ராஜு மோடி இவரை முதல்வர் வேட்பாளராக சொல்லணும், அவங்களுடைய தலைமை சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்கிருந்து இந்த டவுட் வருதுன்னு புரியலையே. இல்ல, அதாவது அனுமதி கேட்கிறார் அவர், அவங்கள நீங்க சொல்லுங்க, அங்கீகாரம் கொடுங்க, அறிவிப்பு கொடுங்க என்று கேட்கிறார் இவங்களை பொறுத்து. அப்போ இவங்க எங்களை ஏற்றுக்கிட்டவங்க நீங்க வாங்க அப்படின்றதுக்கு அந்த ஒரு இது இல்லை. இல்ல இல்ல, இவங்க கட்சி நாங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம், உங்ககிட்ட அடகு வச்சிருக்கிறோம், அடிமை வந்து உத்தரவு கேட்கிறாங்க, தன்னோட முதலாளி கிட்ட விசுவாசத்தை காமிச்சு கேட்கிறாங்க. செல்லூர் சேம் சைட் கோல் போட்டாரோ இல்ல, ஒருவேளை வச்சு செஞ்சுட்டாரோ என்னவோ, எடப்பாடிய எப்ப காலை வாடுறதுன்னு பாத்துட்டே இருந்து சரியா அடிச்சுட்டாரு. ஆனா இதெல்லாம் ஒண்ணு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாருமே இப்ப நான் பேசுறேன்னா எல்லா கருத்தும் என் கருத்து, சொந்த கருத்து. செல்லூர் ராஜோ ஜெயக்குமாரோ எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவுறுத்தலும் ஆலோசனையும் அவர் சொல்லாம இவங்க பேசுறது இல்லை. வேணா அந்த பேசுகிற பாணி அவர்களுக்கு வித்தியாசப்படலாமே ஒழிய கருத்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்கள் தான். அந்த ஒரு பிரஸ் மீட்ல அண்ணாமலை எகிரி அடிச்சிட்டான் பாருங்க உடனே, இல்ல இல்ல நாங்க வந்து நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க எப்படி சொல்ல முடியும், அண்ணாமலை சொல்லிட்டு அப்படி இல்லை. அது எவ்வளவு பெரிய கேவலம் அதிமுகவுக்கு. அந்த சொன்னதெல்லாம் நேத்து அண்ணாமலை சொன்னதெல்லாம் தவறு. அதாவது அந்த ஹிந்து பத்திரிகையில வந்ததை இன்னைக்கு ஹிந்து பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறாங்க. நான் இதை உங்க பேட்டிலேயே சொன்னேன், இதுதான் ஆதாரம். இன்னும் சொல்ல போனா முதல் முதல்ல இந்த ஆதாரங்களை வெளிக்கொண்டு வந்ததே நான் தான். இந்த டேட்ல இதுல பாருங்க ஆதாரம் இருக்கு. அண்ணாமலை சொல்றது தப்பு, அண்ணா மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்றது தப்பு, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்றது தப்பு, ரத்தாபிஷேகம் நடக்கும்னு தேவர் பேசினாருன்னு சொல்றது தவறு. இவர் தேவரை வந்து ஒரு வன்முறையாளராக சிந்திக்கிறார், சித்தரிக்கிறார் அண்ணாமலை. அப்ப இந்த தவறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு செல்லூர் ராஜு பேசின அந்த ஒரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு, இல்ல நான் எப்படி அது சொல்ல முடியும், அண்ணாமலை பகிரங்கமா சொல்றாப்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் பாஜக தலைமையில ஆட்சின்னு தான் சொல்லுவேன்னு. அப்ப இவங்க என்ன சொல்லி இருக்கணும், உடனே எடப்பாடி பழனிசாமியே பிரஸ மீட் பண்ணி, இல்ல எங்க முடிவுல நாங்க உறுதியா இருக்கிறோம், நாங்க தனிச்சு பயணிக்கிறோம்னு களத்துல இறங்கி இருக்கணும் இல்ல. அது ஏன் இறங்கல, பயம். இப்ப எடப்பாடி பழனிசாமி நேரடியா களத்துல வந்து எதுவும் பேசுற மாதிரி பார்க்க முடியல. இவர் எப்படி செல்வி ஜெயலலிதா மாதிரி தன்னை ஒரு ஆளுமையா நிலைநிறுத்திக் கொள்ள பாக்குறாரா, இல்ல வெளிப்படையா பேசுறதுல இருந்து தயக்கமா? இல்ல, இவர் வந்து ஆளுமைன்னு இவர் தான்ப்பா நினைச்சுக்கிறார். ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய ஆளுமைங்கிறது கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதுதான் ஆளுமை, மக்கள் செல்வாக்கை பெற்று வாக்கு பெறுவதுதான் ஆளுமை. இது வந்து பழைய செல்வாக்குல ஓடிட்டு இருக்கு, அதாவது ரட்டளைக்குன்னு இருக்கிற வாக்குகள் அவ்வளவுதான். எடப்பாடி பழனிசாமிக்குன்னு எந்த வாக்குகளும் வரல. இவங்க வந்து இதை பலகீனப்படுத்தினதான் இவர்களது சாதனையாக இருக்கு. அண்ணாமலை மன்னிப்பு நான் கேட்கவே முடியாதுன்னு விடாப்படியா சொல்லிட்டாருங்களே. அதாவதுங்க, ஒரு அறிவுள்ளவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். இப்ப நம்ம சொல்றோம், ஏப்பா ஹிந்து பத்திரிகையில ஆதாரம் வருதுன்னா ஆர்கேவ்ல போய் பாருங்க இருக்குதுன்னு சொல்றாப்புல. ஆனா இந்த ஹிந்து பத்திரிகை ஆர்கேவ்ல இருந்தே எடுத்து போட்டிருக்காங்க, அவங்களே இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, ஹிந்து பத்திரிகையோட ஆர்கேவ்ல போய் பாருங்க, ஆதாரத்தை வெளியிடுவேன் வெளியிடுவேன்னு சொல்றே, வெளியிட நான் உங்க உங்க தொலை உங்க இதுல கூட நான் பேட்டியில சொன்னேன், அண்ணாமலைய வர சொல்லுங்க, பத்திரிகையாளர்கிட்ட அந்த ஆதாரத்தை நீ வெளியிடு, இதைத்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் என்னன்னா, திமுக ஏன் இதை பத்தி பெரிய ஒரு இஷ்யூவா பேசலைங்கிறது தான் சந்தேகம். சனாதனத்தை பத்தி பேசுற பொழுதே அதன் தொடர்ச்சியாக இந்த விஷயம் வருது. அப்ப இந்த விஷயம் வர்றபோது ஏன் திமுக, அதாவது ஆர்எஸ் பாரதி ஒரு பெயரளவுக்கு சொன்னாரே ஒழிய, அதிமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு வலிமையாக ஏன் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கல? திமுகவினுடைய நிறுவனர், அதனுடைய முதல் பொதுச் செயலரே அண்ணா தானே, அப்ப அவர் குறித்த கருத்துக்கும் ஏன் இவங்க வந்து சொல்லல? அப்ப அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது தேர்தல் களத்தை திமுக பாஜக இந்துத்துவா திராவிடம் என்று அமைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க, ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. அதுல இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னேன், இவங்களுக்கு வந்து இந்த சித்தாந்தம், நேரேட்டிவ் பாலிடிக்ஸ்,
ஐடியாலஜி இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எத்தனை தொகுதிப்பா, தொகுதிக்கு 20 கோடியா 50 கோடியா எடுத்து கரெக்டா 2000 ரூபாய் நோட்டா பண்டில் பண்ணுங்க, பூத்துக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுங்க, இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். கலெக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன், கலெக்ஷன் பண்ணதுல ஒரு 25% தேர்தல் செலவுகள்ங்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன், இவ்வளவுதான் இவங்களுக்கு தெரிஞ்சது. இல்லைன்னா எல்லாரையும் ஒரு அரவணைச்சு பின்னார என்ன பண்ணிருக்கணும், வர எல்லாரையும் நம்ம கட்சியை ஒருங்கிணைப்ப வாங்க, நமக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை மறப்போம், ஒன்றிணைந்து பணியாற்றுவோம். இன்னைக்கு அதிமுகவுக்கு ஒரு சோதனை, எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஆளுகிற கட்சியா கொண்டு வருவோம் என்று ஒரு கலெக்டிவ் டெசிஷன் மேக்கிங்க்கு இன்னைக்கு கட்சியை தயார்படுத்தணும். இல்ல ஏன் அந்த சிந்தனையே இவங்களுக்கு வந்து வரமாட்டேங்குது. இந்த வடிகால் சொல்லுவான்ல, இந்த கோட்டை தாண்டி யாரும் வரக்கூடாது, அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறவன் எல்லாம் நினைப்பான், அடிச்சுட்டு வந்த கைப்பிள்ளைக்கே இவ்வளவு காயணும், அடி வாங்கின உயிரோட இருக்கிறானு. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தானே தெரியும், அமித்ஷா வந்து எப்படி வச்சு செஞ்சாருன்னு. ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் பத்தி அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து கூறியிருந்தார், கொஞ்சம் கொந்தளிச்சாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க, மன்னிப்பு கேட்கல. எடப்பாடி பழனிசாமியினுடைய உருவமை எரிச்சாங்க, கண்டனெல்லாம் போட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க, மன்னிப்பு கேட்கல. இப்போ அண்ணாவை பற்றி பேசுனாங்க, செல்லூர் ராஜு நாக்கை பிடுங்குவேன் நாக்களிக்கு போகணுன்னாரு, மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னார், மன்னிப்பும் கேட்கல மறுபடியும். ஆனால் கூட்டணி தொடருதுன்றாங்க, இதை அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க சார்? இல்லை அதனால தான் அதிமுக தொண்டர்கள் எண்ணங்களை மறை மாத்துறதுக்கு திசை திருப்புறதுக்கு தான், யார் எதிர்கட்சி துணைத் தலைவர், யார் கொடி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, இந்த வழக்குகள் எல்லாம் வச்சு டைவெர்ட் பண்ணுறாங்க இஷ்யூவை. அதாவது அண்ணாமலை முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் இப்ப வந்து அந்த விஷயத்தை வந்து டைவர்ட் பண்றதுக்கு பாக்குறாங்க. இந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கு அப்படின்னா, நாளை அப்படின்னா 20 தொகுதிகள் கேட்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எளிமையா விட்டு கொடுத்துட்டு வந்துருவாரா? இல்லை அதாவது அவர் விட்டு கொடுத்து வரமாட்டாருன்னா இன்னார எதிர்த்து நிக்கணும் இல்ல, ஏன் அவர் எதிர்த்து நின்றாருன்னா நிச்சயமா அவருக்கு ஆதரவாக துணையாக ஒட்டுமொத்த கட்சி நிக்கும். நான் ஆதரிக்கிறேன், அந்த நிலைப்பாட்டை நான் ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல ஒண்ணும் இதே இல்லை. ஒவ்வொரு முறையும் தைரியமா சொல்றீங்க, ஆனா அதுக்கேத்த முறை எதுவும் நடக்க மாட்டேங்குது. தைரிய ஊட்டுறதுக்கு நான் முயற்சி செய்யறேன், அதாவது தாங்கி பிடிச்சு நில்லுங்க, தைரியமா நில்லுங்க, நாங்கெல்லாம் இருக்கோம் என்று. ஆனா அவர் வந்து கீழே தான் பாத்துட்டு, டேபிளுக்கு அடியிலே பார்த்தா நம்ம இல்ல, அவர் செய்ய மாட்டாருன்ற தைரியத்துல சொல்றீங்களோ? இல்ல இல்ல செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல சொல்றேன், அவரு வச்சு செஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயத்துல இருக்காரு. கூலுக்கு ஆசை, மீசைக்கு ஆசை, அதாவது எதிர்த்து நிற்க கூடாது, ஆனா தனக்கு இதெல்லாம் வேணும். உண்மைக்கு புறம்பா எவ்வளவு அராஜகமா அண்ணாமலை பிரஸ் மீட்ல எல்லாம் பேசுறாரு, உண்மைக்கு புறம்பா பேசுறாரு, அராஜகமா பேசுறாரு, அநாகரிகமா நடந்துக்கிறாரு, இதெல்லாம் எப்படி ஏத்துப்பாங்க? அடிச்சு இந்த தடவை பாஜகவை தனியா விட்டு வலிமையா அதிமுக நின்று 40-40 வெற்றி கூட்டணியாக அமைச்சு வென்றெடுக்கணும். நீங்க என்ன வெளிப்படையா மிரட்டுறாங்களே சார், அண்ணாமலை வெளிப்படையா மிரட்டுறாரு, பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப ஒருவேளை இப்ப வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக தலைமையில ஆட்சி அப்படின்னா, அப்போ அதுக்குள்ள களத்தை மாத்திடுவாங்களோ டோட்டலா? பாப்போம்ப்பா, அதெல்லாம் முதல் இப்ப நாடாளுமன்றம் முடியட்டும், அப்புறம் நம்ம சட்டமன்றத்தை பேசுவோம். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி சார்.